இப்போ அந்த பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினதுக்கு பிறகு அதில் வந்து ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். இது நல்லா பொரிஞ்சு வதங்கி வரும்போது பொரிஞ்சு வதங்கி வரணும். பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே இங்கே வந்து ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், 3 வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். நல்லா இவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகி இந்த ஆயில் இதில் வந்து நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து நல்லா வதங்கிடும். அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு. ஸ்பூன் உப்பை வந்து சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அது வரைக்கும் அதுக்கு அடுத்து இதில் என்ன சேர்க்கணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன செஞ்சு வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன். அடுத்து வந்து இதோட சேர்க்கறதுக்கு டொமேட்டோ பியூரி சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம என்ன செய்யணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் வதங்கி நல்லா எண்ணெய் தக்கி வர ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த பொடிகளை சேர்க்கணும். இந்த பொடியில் என்னென்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இதை வந்து இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்படி வதக்கி விடலாம். நல்லா அப்படி வதக்கி விடலாம். நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கட்டும். மூடி போட்டுடலாம். இப்படி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சிடலாம். அடுத்து இதில் வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்து அதுவும் கொஞ்சம் பச்சை வாசம் போக நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏற்கனவே தக்காளியோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சிருக்கேன். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம என்ன செய்வோம், இதை கொஞ்சம் அதை மூடி வைப்போம். அப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாரில் அடியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சோம்பு, சீரகம், அப்புறம் மிளகு. அதனால தான் நம்ம மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்தோம். அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இதில் இந்த ஃப்ரெஷ் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா இதில் கிரைண்ட் பண்ணதில் ஃபுல்லாக அதில் சேர்த்தாச்சு. இந்த ஃப்ரெஷ் மசாலா சேர்க்கும் போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லோட நல்லா அருமையாக இருக்கும். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம், இந்த
டொமேட்டோ பியூரி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துறேன். பார்த்தீங்கன்னா இந்த இது டொமேட்டோ பியூரி சேர்த்ததுக்கு பிறகு இதை நல்லா எல்லா மசாலாவையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்சியை நான் கழுவி வச்சுருக்கேன். இந்த கழுவி வச்சுருக்க தண்ணியும் இதோடு சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம அடுத்து பன்னீர் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புதினா இலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பன்னீரை வந்து க்யூப் க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலில் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து ரிச் ப்ரோட்டீனில் நல்லது. இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா, பன்னீர் பிடிச்சவங்களுக்குலாம் இது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இந்த கிரேவியோட இதானோன்னு நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கே நான் செஞ்ச எனக்கே இப்போ சாப்பிட்ற போல் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை வந்து நான் வந்து இப்போ சப்பாத்தி மாவு இனிமேல் தான் பிசையணும், அதனால் லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தோசையில் தான் வச்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். அதோட ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அப்போது அவும் தோசையோடையும் இட்டில் கோ நல்லா தான் இருக்கும். ஆக பன்னீர் மட்டர் மசாலா ரெடி. சூப்பராக இருக்குங்க. ஓகே, இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இந்த மசாலாவில் கிரேவியில் ஊறி வர வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் இந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.